திஸ் இஸ் எல்என் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சினிமா பெட்டி அப்படின்ற ஒரு ஷோ பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டா கேட்கலாம். அதாவது இப்பெல்லாம் வந்து கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி படம் எடுத்தாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அதாவது கண்டினியூட்டி ஷார்ட் பாத்தீங்கன்னா சில படத்துல வந்து விட்டுருப்பாங்க. இது ஏன் அவங்க இப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணும். அதாவது சில பேர் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, பா செம்மையா எடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஆனா ஒரு சிலர் மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே குறு குறு குறுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இந்த படத்துல ஏதாவது தப்பு பண்ணிருக்கானோ, இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணிருக்கானோ அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நாங்களே செலக்ட் பண்ணி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க பாக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கில்லி. அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செம்ம ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் முடிஞ்ச உடனே நம்ம தளபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா வாயில இருந்து கோக்கு ஃபுல்லா குடிச்சு தூக்கி செவத்துல அடிப்பாரு. ஆனா அதை ஃபுல்லா குடிச்சிட்டு தான் தூக்கி செவத்துல அடிப்பாரு. ஆனா அது போய் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து கோக்கு திருச்சி அப்படியே வெளியில போகும். ஒருவேளை அந்த ரன்னிங்ல இருந்து கோக்கு பாட்டிலுக்குள்ள போயிருக்குமோ தெரியல, யாருக்கு தெரியும். ஓகே, அடுத்தது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆதவன், அதாவது நம்ம சூர்யா நடிச்சிருக்க படம். அந்த படத்துலயும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சரியான ஹிட் சாங் இருக்கும். அந்த சாங் கடைசியில எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து தண்ணிக்குள்ள போய் ஒரு கொல்ற சீன் இருக்கும். தண்ணிக்குள்ள போகும்போது அவர் வந்து பட்டையெல்லாம் அடிச்சு குங்குமம்லாம் வச்சிருப்பாரு. ஆனா தண்ணிக்குள்ள போனதுமே அந்த பட்டையும் அழியாது, அந்த குங்குமமும் அழியாது. ஒருவேளை பெயிண்ட்ல இருந்து அடிச்சிருப்பாரோ தெரியல, பட் இருந்தாலும் நம்ம பார்த்தா ஆகணும். அடுத்தது பார்க்க போற படம் நம்ம நான் மகனல்ல, நம்ம கார்த்திக் நடிச்சிருக்க படம். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டுல வந்து நம்ம கார்த்திக் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டிருப்பாரு. ஆனா அடுத்த கண்டினியூ ஷாட்ல பிளாக் கலர் ஜீன் போட்டிருப்பாரு. அது எப்படி நடந்திருக்கும்? அதாவது ஒரு மரத்தை சுத்தி வரத்துக்குள்ள பேண்ட் கலரை மாத்த முடியுமா? என்ன தப்பு பண்ணிப்பாங்க தெரியல. இருந்தாலும் நம்ம டைரக்டர் கிட்டதான் கேட்கணும். அதுக்கு அடுத்து பார்க்க போற படம் நம்ம விஐபி, அதாவது வேலை இல்லா பட்டதாரி. அந்த படத்துல வந்து நம்ம அமலாபால் வந்து தனுஷ் வந்து தூரத்துல இருந்து லவ் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் வந்து நிறைய அந்த படத்துல வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம தனுஷ் வந்து நம்ம தூரத்துல இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புக்கை வந்து நேரா படிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு ஷார்ட்ல புக்கை வந்து தலையில வச்சு படிச்சிட்டு இருப்பாங்க. இதை வேணும்னு படிச்சாங்களா இல்ல தெரியாமலாம் படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க தெரியாமதான் தப்பு பண்ணிருக்காங்க போல. ஓகே, நம்ம வந்து அடுத்த படத்துக்கு அடையே ஜம்ப் பண்ணலாம். அடுத்து பார்க்க போற படம் நம்ம சிங்கம், அதாவது துரை சிங்கம். அந்த படத்துல வந்து நம்ம சூர்யா வந்து வேகமான அனுஷ்காவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்திற்கு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்புவாரு. அவர் என்னமோ கிளம்புறது என்னமோ ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பிளஸ், ஆனா அங்க போய் நிக்கிறது பாத்தீங்கன்னா அப்பாச்சி, பிளாக் கலர் அப்பாச்சில போய் நிப்பாரு. ஒருவேளை ரன்னிங்ல தான் அப்பாச்சியோ மாத்திருப்பாரோ தெரியல. இருந்தாலும் அனுஷ்காவை பார்க்க போறனால பைக்கை மாத்திட்டு போலாம்னு சொல்லி மாத்திருப்பாரு. எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எனிவே, டேக் கேர், டாடா, பை.